ஹாலிடேஸ்னாலே நிறுவனம் பிளான் யோர் வித் கீச் ஆவல்ஸ் ஒரிஜினல் கருங்காலி மாலை வந்து தண்ணியில் போட்டால் முழுகிடும் சாமானிய மக்களுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா அந்த மாலை போட்ட என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா பாசிட்டிவிட்டியை மட்டுமே நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நெகட்டிவிட்டி நம்ம கிட்ட வரவிடாது நீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா வாங்கினதுக்கு அப்புறம் வந்து என் லைஃப் மாறிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரிஜினல் கருங்காலி கொடுக்க முடியும் எங்களால் அதை ஒரிஜினல் நாங்கள் ப்ரூவ் பண்றோம் நீங்க என்ன டெஸ்ட் வேணா பண்ணுங்க அதே அமௌண்ட்ல நீங்க இருபத்தி வாங்கிட்டு வாங்க எங்ககிட்டங்கிறது வாங்குங்க ஒரிஜினல் எங்களுதுன்னு நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் சிவகார்த்தியனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு தனுசாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் எதனால வந்துச்சு அப்படின் போது கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க அதாவது எல்லாருடைய லைஃப்லையுமே அவங்க அவங்க விதிப்படி கர்மா என்ன விதிச்சிருக்கோ அதுபடி மனைவியை பிரிகிறதோ சேர்றதோ இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ கருங்காலி நாங்கள்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன்லாம் போ இந்த மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதை சேல் பண்ணுவோம் இங்கே எல்லாமே கண்டிப்பாக அணிஞ்சிட்ருப்பாங்க அவங்க எல்லாரும் அவங்க மனைவியை பிரியலையே கேமராமேன் ஒரு கருங்காணிமால வச்சிருக்காரு கண்டுபிடிங்க ஆகாயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் சமீப காலத்துல இப்போ சில பிரபலங்கள் ஒரு விஷயங்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை ஏன் பயன்படுத்துறாங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றதே தெரியாம நிறைய பேர் அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அது ஒரு அழகு சார்ந்த பொருள் அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயமா பேசப்படாது ஆனால் ஒரு ஆன்மீகம் சார்ந்து அதில் நல்லது விஷயம் எவ்வளோ இருக்குது கெட்ட விஷயம் எவ்வளோ இருக்குது போது அதை பற்றி முழுசாக தெரியாமலே நிறைய பேர் பயன்படுத்திட்டு ஒரு விஷயம் தான் கருங்காலி மாலை இப்போ கூட நான் கையில் போட்டிருக்கதை பார்க்கும்போது இவனே ஏதோ கருங்காலி ஏதோ போட்டிருக்கான் அப்படின்னு நினைத்தீங்க இது ஜஸ்ட் நான் வந்து கை சும்மா இருக்கின்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ண விஷயம் இது மாதிரி இதில் ஒரிஜினல் இருக்குது டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கருங்காலி மாலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட அரங்குக்கு வந்துட்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் பிரம்ம ஞானி சங்கீத் சங்கீதா ஸோ தான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் ஆக்சுவலி இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஆறு மாசமாக தான் அதிகமாக இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா தனுஷ் போட்டிருக்காரு சிவகார்த்தியன் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அதில் வந்து நிறைய போலி இருக்கு உண்மை இருக்கு அப்படின்றாங்க ஓப்பனாக கருங்காலி மாலை ஒருத்தவங்க விற்க வந்தாலே அவங்களே ஒரு திருட்டுத்தனமாக தான் பார்க்குறாங்க இவங்க உண்மையாக தான் விற்க வராங்களா இல்லை பொய் சொல்லி வித்துறாங்களா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா உண்மையிலேயே கருங்காலி மாலை இப்படி இருக்கும் நீங்கள் போலினா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரிஜினல் கருங்காலி மாலை வந்து தண்ணியில் போட்டால் மூழ்கிடும் அது வந்து மிதக்காது ஏன்னா எல்லா உட்டுமே தண்ணியில் மிதக்கும் ஆனால் கருங்காலி உட் மட்டும் தண்ணியில் மிதக்கும் தன்மை அது கிடையாது இரும்புக்கு சமமான ஒரு பொருள்ன்றதுனால தண்ணியில் போட்டால் மூழ்கிடும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது பெரிய லெவலில் வந்து இப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இதை முதல் முதல் இந்த டெஸ்டிங்ல இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னதே நாங்கள் தான் எங்கள் ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கருங்காலி கண்டுபிடிப்பது எப்படி இது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி எந்த கொஷின்ஸும் கிடையாது அதுக்கு பதிலும் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து எங்கள் சொந்தமாக யூடியூப் சேனலில் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்ட பிறகும் இப்போ எல்லாருமே என்னவோ அவங்களா கண்டுபிடிச்சி இதை டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ண மாதிரி ஆனால் இதெல்லாம் ஓலைச்சோடிகள் இருக்குது எங்கள் தாத்தா வந்து இதை வழிமுறை வழிமுறையாக அதை பண்ணிட்டு வரதுனால இந்த முறையில் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை முதல் முதல் சொன்னதே நாங்கள் தான் சரி இதை எப்படி ஒன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கள் சேனலில் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே இதை சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்து அப்படி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்போ நீங்கள் வந்துட்டு அது தெரிஞ்சதால சொல்கிறீங்க நான் ஒரு பொதுவான ஒரு சாமானிய மக்களோட பார்வை ஏன்னா அதோட ரேட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நிறைய சொல்றாங்க அப்பேற்பட்ட ரேட் இருக்கும்போது சாமானிய மக்கள் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா அந்த மாலை போட்டால் என் பிரச்சனைலாம் சரியாயிடுமா இவ்வளோ விஷயத்தை வந்து இருக்குது அப்படிங்கிற அப்போ நான் கோயிலுக்கு போக தேவையில்ல சாமி கும்பிட தேவையில்லை ஏன்னா அந்த மாலையிலேயே எல்லாமே தீர்வு எனக்கு வந்துடுது அப்படின்றாங்க உண்மையில என்ன சக்தி இருக்குது இல்ல பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு என்னன்னா அங்க இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம உடம்பு வந்து அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய இடத்துல வந்து கோயில் வந்து அங்கே போனா நம்ம ஈர்த்துக்கும் அதிகப்படியாக ஏன்னா அங்கே சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக இருக்குது எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவறைக்கு மேலே வந்து கலசம் போய் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அந்த கும்பாபிஷேகத்துலையும் கருங்காலியே போடுறாங்க ஏன்னு கேட்டால் பிரபஞ்சத்துல இருந்து நேரடியா வந்து கருங்காலைக்கு மட்டும் தான் ஆற்றல ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அது போடுறாங்க அதனால தான் அந்த அவ்வளோ அவ்வளவு அந்த தான் நம்ம கோயிலுக்கே போறோம் அந்த கோயில்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான வைப்ரேஷன்களை தான் அந்த கோயிலுடைய தன்மை இந்த கருங்காலையில கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சார் அந்த தன்மை கிடைக்கிது ஒரு பக்கம் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் தலிமா ஆமா அந்த மாணிக்கம் போடும்போது வந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அதுலேயுமே சில விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்க தூங்கும் போது இதை போடக்கூடாது குளிக்கும் போது இதை போடக்கூடாது அப்படின்னு இதுக்கு அது மாதிரி விதிமுறைகள் எது இருக்கா அது இருக்கு சார் ஏன்னு கேட்டா இப்போ ஸ்படிகம்ன்றது வந்து நார்மலா வந்து அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை வந்து சுவாசிக்கிறதா வந்து சொல்லப்படுது ஆனா அது ஒரு மணி நேரத்திலே அந்த அதிர்வலைகளை வந்து வெளியிடுது பிளஸ் அது ரொம்ப கூலிங்கான ஒரு பொருள் இது வந்து எப்படின்னு கேட்டா பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நம்ம இப்போ நெகட்டிவான விஷயம் அதை போட்டுட்டு நம்ம செய்யறோம்னா அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு வேலை செய்ய இப்போ ஒரு கரு நீங்க வந்து ஸ்படிக மலை கையில் வச்சிருக்கீங்க ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவங்க நல்லா இருப்பாங்க கெட்டு போனோம்னு சொன்னால் கெட்டும் போவாங்க ஏன்னா வந்து ரெண்டுமே சமமா அது ஈர்க்கும் பட் கருங்காலிக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாது பாசிட்டிவிட்டியை மட்டுமே நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நெகட்டிவிட்டி நம்ம கிட்ட வர விடாது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகரணும் அப்படின்னா நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும் நம்ம எப்பயுமே நம்மளை ப்ரொடக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு கருங்காலி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அது அந்த வேலையை பார்த்துக்குது நம்ம யூஸ்ஃபுல்லான வேலையை நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் அது கடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி அப்படின்றத கருங்காலி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம ஆக்சுவலி நெகட்டிவும் இழுக்கும் பாசிட்டிவும் இழுக்கும் இழுக்கும்னா வந்து அது வந்து ஸ்படிகம் படிக்கும் ஆனால் வந்து கருங்காலி வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம கொடுக்கும் நெகட்டிவ் ஈர்க்கும் அதுக்குள்ளே வச்சுக்க அது நமக்குள்ளே கொடுக்குற தன்மை அது கிடையாது அந்த உட்டு வந்து ஈர்த்து வச்சுக்குமே தவிர அது நமக்குள்ள கொடுக்காது நெகட்டிவிட்டியே நமக்கு வராது சர்க்கருங்காலி பயன்படுத்தினா நீங்க ஆக்சுவலி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா யாராவது சொல்லியிருக்காங்களா அதாவது இது வாங்கினதுக்கு அப்புறம் வந்து என் லைஃப் மாறிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நிறைய விஷயங்கள் இப்போ இன்னும் இப்போ ஓப்பனா சொன்ன ஏன்னா நிறைய சேனல்ஸ்ல நான் பேசிட்டேன் நிறைய போய் பேசுறாங்க அதனால சொன்னேன் இப்போ வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள இப்போது டேரக்டர் இருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே கருங்காலி கிட்ட இப்போது ஆக்ட்ரஸுங்களை வச்சே நிறைய விளம்பரங்கள்லாம் வருது வந்தாலும் அவங்க சொல்லி அமிச்சு எங்கிட்ட தான் வாங்குறாங்க அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்காரு இல்லை அவருக்கு நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாருமே பயனடைஞ்சு அடுத்து 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 இப்போ ஏவிஎம்ல கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும் இப்போ இமயம் ஆன்மீக மையம் கேட்டிங்கன்னா தெரியும் அளவுக்கு வந்து கருங்காலி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அவங்க தேடி வந்து வாங்குறாங்க எல்லாருமே ஒரு டைரக்டர் வந்தார் அவருக்கு ஏதோ அமௌண்ட் ஏதோ வராமல் என் என்னவோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி வந்தார் மூணு பேர் வந்தாங்க வந்துட்டு வீட்டில் உக்காந்து வாங்குறாங்க கருங்காலி வாங்கிட்டு அவங்க கழுத்துல போடுறாங்க கழுத்துல போட்டுட்டு அவர் தான் ஷோபாவில் உட்காடுறாரு அதில் உட்கார்ந்த உடனே கால் வருது இது மாதிரி உங்களது வந்து செக்கு பாஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போனார் ரொம்ப நாளாக இது நின்றுட்டு இருந்ததுங்க இப்போ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருக்க மாட்டேங்க ஷாப்பில் நான் இருக்க மாட்டேன் அங்கே ஒர்க் பண்றவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சொன்னாங்க மேம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு இப்போ சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் ஏவிஎம் பக்கத்துலேயே நாங்கள் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து வாங்கி போடுறாங்க இதுல என்னன்னு கேட்டால் வெவ்வேறு டிசைன்ல இருந்தால் கொடுங்க மேடம் சீரியல் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைன்ல நாங்கள் போட்டுக்கிற மாதிரி கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய விஷயம் வந்து இது ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் இது என்ன ரூம் இருந்ததுன்னா கருங்காலி நீங்க பயன்படுத்துறீங்களா நீங்க ஒரு பொட்டு தங்கம் உங்களுக்கு தங்காது நீங்க ரொம்ப ஏழ்மைக்கு போயிடுவீங்க லக்ஷ்மி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் விற்கிறாங்க சார் கருங்காலி அப்போ இந்த மாதிரி போலியான விஷயங்களை சொல்லி 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 மக்களை எதையுமே பயன்படுத்த விடாம பண்ணிடுறாங்க அதனால வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது மட்டுமே நோக்கமா வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார் இப்போ பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரிஜினல் கருங்காலி கொடுக்க எங்களால் அதை ஒரிஜினல் நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் நீங்கள் என்ன டெஸ்ட் வேணுன்னா பண்ணுங்கள் அதே அமௌண்ட்டில் நீங்கள் இருபத்தஞ்சாயிரத்துலேயும் வாங்கிட்டு வாங்க எங்கக்கிட்டங்கிறது வாங்குங்க ஒரிஜினல் என் எங்களுதுன்னு நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் இது பயங்கரமான வந்து ஒரு போலியை வந்து சொல்லி மக்களை வாங்க விடாமல் பயன்படுத்த முடியாமல் ரொம்ப அளவில் வந்து இது ஒரு தவறான செயலை செஞ்சிட்ருக்காங்க சார் அதை முதல்ல நிறுத்தணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போலியா சொல்றாங்க கருங்காலி மாலை பத்தி சொல்றாங்கன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா நீங்களே பாத்துருப்பீங்க இதுதான் ஒரிஜினல் கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற ஒரு ஒரு கும்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ யானை தந்தம் இருக்குன்னா யானை தந்தை மாதிரியே ஒரு ரெடி பண்ணி விற்கிறது ஒரு ஆன்மீகத்தில் எல்லாரும் வந்து ரொம்ப விரும்பி வாங்குற பொருளை டூப்ளிகேட்டுங்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடியமா அது மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க அந்த மாதிரி இதை வாங்கி போ பண்ணிங்கன்னா இத்தனை நாள் வேறதா இருக்கணும் இப்படிலாம் போடணும் இந்த நேரத்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு திருமணம்னு எடுத்து நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோன்னா உங்களுக்கு செவ்வாய் பலன் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம போனோம்னா உங்களுக்கு செவ்வாய் பலவீனமாக இருக்குது அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க வீடு வாசல் என்னால் வாங்க முடியல நான் வாடகை வீட்டிலே வாழ்நாளெலாம் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருக்குது அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் மனித வாழக்கூடிய எல்லா அமைப்புக்கும் தேவையானது செவ்வாய் கிரகம் மட்டும்தான் செவ்வாய் கிரகன்றது வந்து முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் அவர் ஒரு முருகப்பெருமான் தான் அதனுடைய அதி தேவதை அதனால் செவ்வாய் பகவான்றதே நம்ம முருகர் தான் அப்படி இருக்கும்போது அவர் முருகர் இல்லாமல் நம்ம ஒரு கணமும் நகர்த்த முடியாது சார் ஒரு தொழில் பண்ணணும் இல்லை நாங்கள் வந்து ஒரு திருமணம் ஒரு குழந்தை இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சி பேர் புகழ் எல்லாத்துக்குமே கலியுகத்தில் வந்து இப்போ தெய்வன்றது முருகர் தான் அவருடைய வந்து சமித்து தான் வந்து இந்த கருங்காலின்றது இந்த கருங்காலி எல்லாரும் பயன்படுத்தலாம் இதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது எல்லாரும் பயன்படுத்தலாம் எல்லா டைம்லையும் பயன்படுத்தலாம் இது வந்து இந்த டைம்ல பயன்படுத்தணும் அந்த டைம்ல பயன்படுத்தணும் சொல்லி அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு பொருள் நான் ஆன்மீக பொருள் சொல்லி விக்கிறேன் இவ்வளவு ரேட்டு சொல்றேன் அதை வந்து நீங்க எப்போ ஒன்னா பயன்படுத்திக்கலாம்னா அது மக்களுக்கு வந்து பெருசா தெரியாது இப்படி இல்லைங்க தான் செய்யணும் இதைதான் பண்ணணும் நான் நாலஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா அதை சொல்லிட்டேன்னா அவங்க பயந்துட்டு ஓகே இதை கொடுத்து வாங்கலாம் இதை செய்யலாம் அப்படின்னு அப்படி கிடையாது கருங்காலியே அந்த காலத்தில் கட்டிலாக பயன்படுத்தியிருக்காங்க தூண்களாக பயன்படுத்தி நம்ம வீட்டில் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கும் ச இற பிறப்புலேருந்து இறப்பு எல்லாமே இருக்கும் அப்போ தூண்களாக எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அதனால கருங்காலியை வந்து எல்லா டைம்லையும் பயன்படுத்தலாம் இப்போ பெண்கள் மாதவிடாய் அதாவது வயதுக்கு வந்த உடனே கருங்காலி கட்டை தான் முதல்ல போடுவாங்க அதே மாதிரி எங்கேயாவது வந்து மரணம் நேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் கருங்காலி கட்டை போட்டு அதை தாண்டி உள்ளே வந்தால் அதுக்கு தாண்டி நெகட்டிவ்க்கு வர சக்தி கிடையாது ஆனால் அதை தாண்டி தான் வருவாங்க வீட்டுக்குள்ள இப்போயும் பல இடத்துல அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து நிறைய வந்து இது வந்து ருத்ராட்சத்துக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு நிறைய இருக்கு ஆனா கருங்காலியை பொறுத்த வரைக்கும் எந்த ரிக்ட்ரிக்ஷனுமே கிடையாது எல்லா டைம்லையும் பயன்படுத்தலாம் எல்லாரும் பயன்படுத்தலாம் இதுல எந்த தவறும் நேராது நான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப பயந்து என்கிட்ட எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ரெக்கவரி ஆயிருக்காங்க நான் வந்து இதை வந்து என்னுடைய அனுபவத்துல சொல்ற பார்த்ததுல பல பேர் சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் அப்படி நினைக்கிறவங்க கூட இதை போட்டு பார்க்கலாம் எதுவுமே ஆகாது இது நன்மை செய்யும் தொட்டே நிறைய ஏன்னா சுடுகாடு போயிட்டு வரும்போது அதுக்கு மேல வந்து கெட்ட சக்தி வராது அப்படின்றது எல்லாம் சயின்டிபிகா ஏதாவது ப்ரூவ் ஆயிருக்கா அதாவது இப்ப படிக்கைகள் போடும் போது உடற்குளிச்சியாகிறது நம்ம ஒரு ஃபீல் பண்ண முடியும் அது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியுதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே ஆனால் சயின்டிஃபிக்காக சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கர்ப்ப பையில் வந்து பிரச்சனை இருந்து குழந்த பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கருங்காலி தூளை போட்டு குடித்தா குழந்த பிறப்புக்கு வந்து பெரிய லெவலில் அதை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார் அதே மாதிரி இது பிரபஞ்ச ஆற்றல வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றதை வந்து இப்போ சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இந்த இது ஒரு சாதாரண உட்டு இது எப்படி வந்து இதை வந்து செய்யும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சு தன்மையை மட்டும் ஈர்க்கணுன்றது பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் அது ஏன் ஆப்பிள் மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம கொஷின் பண்ண முடியாது அது மாதிரி இந்த உட்டுக்கு இந்த தன்மையை கடவுள் கொடுத்துருக்காரு அதனால வந்து இந்த உட்டை பயன்படுத்துறவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றிகள் அடைகிறாங்க இப்போ சினிமா துறையில அரசியல் துறையெல்லாம் ஏன் இது ரொம்ப அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலமா இருந்தால் பெரிய வெற்றி இப்போ சூரியன் எப்படி ஒரு வெற்றிகரகம் எல்லாத்துக்குமோ அந்த ஈக்குவலான பவர் செவ்வாய்க்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்தும் போது அற்புதமான வெற்றி இது கொடுக்கும் சார் இது மதம் சார்ந்து பிரிக்க முடியுமா ஒரு ஹிந்து மதம் பண்ணணும் இல்ல முஸ்லிம் அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிக்க முடியும் அதாவது நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில் வந்து செவ்வாய்க்கு இது உரியதுன்னு நம்ம சொல்றோம் சார் ஆனா ஜென்ரலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து முஸ்லீம்ஸ் வாங்குறாங்க கிறிஸ்டியன்ஸ் வாங்குறாங்க எல்லாம் இந்த உட்டுக்குன்னு தனியான தன்மை என்னன்னு கேட்டா நேர்மறை ஆற்றலாம் அதிகப்படியாக ஈர்த்து தனக்குள்ள வச்சுக்குது அதை வந்து நம்ம வேணும் இப்போ நெகட்டிவ்ஸ் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து பொதுவானது தான் நெகட்டிவான ஒரு விஷயன்றது அப்படி இருக்கும்போது அதை நம்ம போட்டுக்கும் போது இந்த எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நம்ம விட்டு விலகுது நேர்மறை ஆற்றல் அதிகப்படியாக நமக்குள்ளே வந்து கிடைக்கும்போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இது பயன்படுது அதனால் இதுக்கு வந்து எந்த மதமோ இல்லை இந்த ஜாதியோ இவங்க தான் போனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நிறைய கிறிஸ்டின்ஸ்க்கு முஸ்லீம்ஸ்க்கு நானே கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த சிலுவை சிம்பிள்ஸ் எல்லாம் மாதா மாதிரி ஸ்டாச்சுஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்களா இருக்குது

கிடை இப்போ கருங்காலி எங்கே கிடைக்குதுன்னா நிறைய வந்து நார்த் இந்தியாவில் இருந்து வருது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலே கிடைக்குது திண்டுக்கல் சைடில் இந்த கொல்லிமலை சைடில் நம்மளுக்கு வந்து நம்ம அதை வந்து போய் ஏலத்தில் தான் எடுக்கணும் ஒரு சில இதுவங்களை வந்து கவர்மெண்ட்டே ஏல ஓடும் அந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா வந்து நாட்டு கருங்காலின்னு சொல்கிறாங்க நம்ம சைடில் கிடைக்கிறது அந்த கருங்காலியில் செய்யக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஃபவர் அதிகம் கம்மின்றது தானே இந்த கடினத்தன்மை அதிகம் நம்ம சைடில் இருக்கக்கூடிய மரத்துக்கு வந்து கடினத்தன்மை அதிகம் அது வந்து சாதாரணமாக வந்து எதுவுமே பண்ண முடியாது ஆமா ரொம்ப ஸ்ட்ராங் மற்ற இடத்த விட நம்ம இடத்துல இருக்கக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங் அதனால அதுக்கு பேர் நாட்டு கருங்காலின்னு சொல்றாங்க ஆனால் பொதுவாகவே கிடைக்குது இப்போ என்னென்னா மக்கள்கிட்ட வந்து பயம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ முன்ன மாதிரி தூணோ கட்டலோ அப்படியெல்லாம் செய்யற அளவுக்கு நமக்கு அந்த தேவை இல்லை இப்போ மாலையாவோ வலையோ ரொம்ப சின்ன சின்ன தான் நம்ம பயன்படுத்த அதை தேவைக்கு உண்டான மரங்கள் இருக்கு ஆனால் இது விலை அதிகமாக விற்கணுன்றதுக்காக இது கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையாது சொன்னீங்கல்ல பயமுறுத்துறாங்க பயமுறுத்துறாங்க இப்ப ரீசெண்டா சில செய்திகளை நீங்க பாத்துருப்பீங்க என்னன்னா இப்ப திரைப்பிரபலங்கள எடுத்துக்கலாமே சிவகார்த்தி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு தனுஷாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் எதுனால வந்துச்சு அப்படின்னும் கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க இதனாலதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப டேரிங்காவே நிறைய நியூஸ்ல சொன்னாங்க கருங்காலி மாலை நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பட் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற இந்த திரைப்பிரபலங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறாங்க நீங்க அதை கவனிச்சீங்களா பாத்தீங்க பாத்துருக்கேன் சார் பாத்துருக்கேன் ஏன்னா வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் சொல்ற நெகட்டிவ் சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அதாவது எல்லாருடைய விதிப்படி கர்மா என்ன விதிச்சிருக்கோ அதுபடி மனைவியை பிரியறதோ சேர்றதோ இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தான் இவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்ப கருங்காலி வந்து அதிகம் இப்ப கருங்காலி நாங்கள்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் எங்க வீட்டுக்கார எங்க பையெல்லாம் இந்த மாதிரி எங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் இதை சேல் பண்ணுவாங்க இங்கே எல்லாமே கண்டிப்பா அணிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் அவங்க மனைவியை பிரியலையே இவத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நேரத்துல என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இவங்க கருங்காலி தான் பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது அப்படி இல்லை கருங்காலின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்ப செவ்வாயின்னா முருகர் வந்து ஒருத்தர் போய் பிரித்து வைக்கக்கூடிய கிரகம்லாம் அது கிடையாது அது போட்டாரு அது பிரிஞ்சிருச்சு அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது சார் மிஞ்சி போனா கருங்காலினால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனை அதிகப்படியாக வருன்னா கொஞ்சம் கோவப்படும் வேற எந்த விஷயமும் அங்கே நடக்காது குணத்துலேயும் மாற்றம் ஏற்படும் குணத்தில் வந்து அதாவது நம்ம இப்போ ரொம்ப பயந்த உடையவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கருங்காலி போட்டோம்னா அவங்க கொஞ்சம் வந்து தைரியமா வருவாங்க அந்த மாதிரியா வந்து நம்மளை மாத்தக்கூடிய சக்தி அது இருக்கு இது நம்ம போடும்போது நமக்குள்ள கலந்து நம்மளுடைய விஷயத்தையே அது கம்ப்ளீட்டா மாற்றும் ஆனா ஒருத்தர் அவங்க தவறு செய்கிறாங்க தவறுக்கான தண்டனை கிடைக்குது அந்த தண்டனையை கொடுக்கறது வந்து கருங்காலி தான் கொடுத்துச்சு அவங்க சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க கருமா என்னவோ அதை அவங்க அனுபவிக்கிறாங்க காப்பாத்திருக்கலாமே தான் கேட்கிறாங்க காப்பாத்திருக்கலாம்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் சார் எல்லாத்துலயுமே இருக்கும் கண்டிப்பா கேட்கணும் என்ன வந்து வந்து ஒரு பொருள் மாதிரி நம்ம ஆபரண பொருள் மாதிரி வந்து அணிஞ்சிக்கக்கூடிய பொருளே இல்லை கருங்காலின்றது இப்ப நீங்க இது ஒரு உட்டா வாங்கிட்டீங்கன்னா நீங்க கையில வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு வாக்கு குறி சொல்றவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உண்மையிலேயே வாக்கு சித்தி எல்லாம் இருக்காது ஆனாலும் வந்து அவங்க சொல்ற ஒரு சில வாக்குகள் நம்மளுக்கு ஏன் பழிக்குதுன்னு கேட்டா அந்த கருங்காலிக்கு அந்த சக்தி அதை உங்க மேல வச்சு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க குச்சி ஆமா அது கருங்காலி குச்சி தான் அதை வச்சுட்டு சொல்லும் அவங்க வாக்கு பழிது ஏற்படும் அந்த மாதிரி அவங்க வேணும்னு சொன்னா அது கண்டிப்பா கொடுக்கும் அவங்களே இது வேண்டாம் வேற வேணும்னு போறவங்களுக்கு அப்போ கருங்காலி இல்லை இல்லை நீ இதை தான் ஏத்துக்கணும்னு கொடுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு விஷயம் நம்ம என்ன வேணும்னு கேட்கறமோ அதை கொடுக்குற சக்தி அது கண்டிப்பா இருக்கு சார் இப்ப நான் இந்த கருங்காலி வந்து கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நான் பார்த்த விஷயம் என்னன்னா இப்போ நான் ரோட்ல போகும்போது ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல பாக்குறேன் ஒரு சின்ன சின்ன கடைகளில் கூட கருங்காலி மலை கருங்கால் மண் விற்கிறாங்க தொட்டு பார்க்கும் போது தெரியல ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு பார்த்தா சிலது ரொம்ப வெயிட்டா தெரியுது அதை வந்து இது பண்ணிட்டு மோந்து பார்க்க சொன்னா ஸ்மெல் வருதா பாருங்க அப்படிலாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அது என்ன ஸ்மெல் வரும் அப்படியெல்லாம் ஒரு நார்மல் உட்ல என்ன வருமோ அதே தான் சார் உட்டு தானே அது அந்த தான் இருக்கும் என்னன்னு கேட்டா கருங்காலி வந்து உள்ள வந்து அந்த பிளாக் தன்மை இருக்கும் இல்லையா அது அந்த உட்டு ஃபுல்லாவே அது பிளாக் தான் அதனால் நம்ம அந்த கருங்காலி உடச்சி பார்த்தாவோ உரைச்சி பார்த்தாவோ அது பிளாக்காக தான் இருக்கும் இப்போ மற்ற மரங்கள்னா வந்து இந்த கருவேலை மரம்னு ஏதோ ஒன்று இருக்கான் அந்த மாதிரி மரங்கள்லாம் அப்படி இருக்காது இந்த கருங்காலி மட்டும்தான் அப்படி இருக்கும் கருங்காலியை வந்து நம்ம உரைச்சி பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்லை வந்து நம்ம உடச்சி பார்த்து கட் ப அதை கட் பண்ணுறது கஷ்டம் தான் இருந்தாலும் கட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஒரு சின்ன பீடுன்றதுனால அப்படி பார்த்தாலும் அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் இல்லை தண்ணி டேஸ்ட் அவ்வளோதான் மற்றபடி அதில் ஃபயர் வரும் இப்படி ஆகும் அப்படி ஆகும் அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது சிம்பிள் தான் போடுறதுதான் பொருளை வாங்கிட்டா நம்ம அதை உடச்சி பார்க்க மாட்டோம் மேக்ஸிமம் தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கடையில் கொடுங்கன்னு கேட்டு அதில் போட்டால் தண்ணியில் ஒரு சிங்கிள் பீடு நீங்க போட்டாலும் அது முழுகணும் ஒரு மாலையே முழுகணும்னு இல்லை அதுலேருந்து ஒரு சின்ன பீடு ஒரு ஃபோர் எம்எம்ல எடுக்கிறீங்கனால அதுவும் தண்ணிக்குள்ளே போய் நிற்கணும் இரும்பு மாதிரி அதுதான் கருங்காலி எல்லா தொழிலையும் போட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்படி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன தொழில் போட்டில இருக்கு ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் கருங்காலி மலை பத்தி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நிறைய பேர் போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பச்சிருக்க எல்லாருமே தான் சொல்றாங்க இவங்க போய் சொல்றாங்க அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த தொழில் போட்டி பிரச்சனை வருது இது கருங்காலி பொறுத்தவரைக்கும் என்னென்னா கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க கருங்காலி வந்து இவங்க கமர்ஷியலுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருளே கிடையாது

எனக்கு ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்போ இருக்கும்போது இவங்க இப்படி சொன்னோன்னே அப்போ நம்ம ஏமாந்துட்டோமோ நம்ம டூப்ளிகேட் அது மேலே இருக்கக்கூடிய இது இது வந்து அவங்களுக்கு போயிடுது நம்பிக்கை போயிடுது நம்பிக்கை போயிட்டால் கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது சார் நம்ம நம்பிக்கை தான் முதல்ல நம்மளை காப்பாற்றும் அப்படி நம்பி ஒரு மனித ஒன்று வாங்குறாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வாங்குறவங்க எப்படின்னு கேட்டால் நார்மலாக இந்த தள்ளு வண்டியில் பழம் வச்சு விற்கிறாங்க இல்லையா அவங்க கூட வந்து நம்பி வாங்குறாங்க அம்மா நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க ஒரிஜினல் வச்சுருந்தாலும் அதை அவங்க நம்புறதில்ல என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரில் எங்கிட்ட வந்து இது மாதிரி நான் வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிற பணம்லாம் நாங்கள் ஏற்கனவே எனக்கு பணம் இல்லை இது வாங்கி நான் என்ன பண்ண இதையும் நான் வாங்கிட்டு இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அப்போ என்னென்னா நம்ம அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடலாம் பட் அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்க முடியாது என்ன வந்து ஒரு அழுத்தமாக அவங்க மனசுக்குள்ளே அது பதிஞ்சிருச்சு நம்ம என்ன தான் சொன்னாலும் விற்கிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்கன்ற எண்ணம் இருக்குமே தவிர நம்ம இந்த பொருளை வந்து வாங்கினா நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம வந்து புகுத்த முடியாது அப்படி இருக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து இதை பயன்படுத்த விடாமல் தடுத்துடுறாங்க எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா நாங்கள் ஒரிஜினல் நாங்கள் இதை வந்து ஒரு சில சொல்கிறாங்க நாங்கள் இமயமலையிலருந்துலாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கருங்காலி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நார்மலான இடத்துல தான் கிடைக்கிது எல்லாரும் ஒன்றா தான் வாங்குறாங்க இது ஒரு விலையே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ அப்போ ஒரு மாலை செய்ய எவ்வளவு தேவைப்படும் நீங்க ஏன் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொல்றீங்க இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஆக்ட்ரஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஏவிஎம் எல்லாம் கொடுத்துருக்கேன் ரொம்ப நார்மல் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு சார் யாருக்கும் எந்த ரேட்லயும் டிஃப்ரெண்ட் கிடையாது எங்களுக்கு கேட்லாக் வச்சிருக்கும் அவர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினார் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்படிகமும் கருங்காலியும் கலந்த ஒரு மாலை ஓகே அது ஃபர்ஸ்ட் அவருக்கு தானே எங்களுக்கு தெரியாது கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வாங்கின ஒரு ரெண்டு பேர் வந்து அவருக்கு சொல்லி அவர் சொல்லி வாங்கின பிறகு தான் இந்த மாதிரி நீங்க அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவர் கொடுத்ததே எங்களுக்கு தெரியாது ஏன்னா டைரெக்டா அவங்க எங்க கிட்ட வாங்கறதுனால எங்களுக்கு தெரியாது அடுத்தடுத்து வாங்குறவங்க சொன்ன பிறகு அவங்களுடைய பிஏ அப்படிலாம் வாங்குறாங்களே அவங்க சொன்ன பிறகு தான் இவர் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும் நார்மல் டூ தௌசண்ட்க்கு தான் சார் அவர் வாங்கினாரு பல அதாவது இப்போ சொல்கிறாங்க இப்போ இவங்க நினச்சிருக்காங்க பிரபலன்னா வந்து பல லட்சம் கொடுத்து வாங்கி போட்டிருப்பாங்க அப்படி போட்டுரு இப்படி போட்டிருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் பணம் இருக்குது ஆனால் உண்மையான இடம் எங்கே இருக்குது இதில் வேலை செய்தா இல்லையா அப்படின்ற ஒரு புரிதல் முறையில் இதை வாங்கினா இது கண்டிப்பாக பயன் தரும் இதை நம்பி யாருமே ஏமாற வேணால் கருங்காலி அவ்வளோ விலாம் எங்கேயுமே கிடையாது இதை ஏன் அவ்வளோ வில இப்போது டிவியில் ஏதோ போயிட்டுருக்கான் கருங்காலி நான் பார்க்கல அதுக்கு வந்து எங்கள் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க சரி கருங்காலி இப்படி சொல்கிறாங்கல்ல நாங்கள் என்ன சொல்கிறோமோ நாங்கள் அது எல்லாத்தையும் அவங்களும் சொன்னாங்களாம் சரி என்ன தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க ஏதோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்களாம் அது சொன்னதுக்கு வந்து எங்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது அப்படின்னா அப்படியா உங்களுக்கு வந்து அப்போ ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்க சொல்லிட்டாங்க மேடம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு அப்போ உங்களால் எவ்வளோ தான் மேடம் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அதாவது டிமாண்ட் பண்ணுறாங்களாம் நீங்கள் சொல்கிற ஒரு ரேட்னால் உங்க கிட்ட ஒரு பொருள் ஒரிஜினல் இதுதான் ரேட் இதுதான் எல்லாம் நீங்க எப்படி டிமாண்ட் பண்ணி இந்த ரேட்டுக்குள்ள கொடுத்துட முடியும் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க அதை பேசிட்டு எங்க அக்கா எங்கிட்ட சொன்னாங்க செய்யறவங்க செய்யட்டும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆனா எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்து பயனடைகிற வகையில் எளிமையாக கொடுத்துடலாம் சார் ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இது இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ கண்டிஷ்டி செய்வினா அது இதுன்னா எங்கே யாரை தேடி போனாலும் ஒரிஜினலான ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மக்கள் ரொம்ப உழைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுற இந்த கட்டத்தில் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம டிமாண்ட் பண்ணாமல் இது ஒரு நன்மையா நினைச்சு செஞ்சுட்டு போகலாமே மக்களுக்கு அந்த மாதிரி இந்த கருங்காலி எல்லாருக்கும் கொடுத்துன்னு எல்லாரும் இதில் பயனடையணுன்றது என்னுடைய நோக்கே இப்போ மூட நம்பிக்கைனா இப்போ ஒரு பொருளை நான் வாங்கி போடுறேன் எனக்கு வந்து இதனால இது நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து மூட நம்பிக்கை நம்ம சொல்றோம் இதனால இது நடக்க போறது இல்லைன்னு ஆனால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு சொல்லுங்க நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த கருங்காலி வாயின் பயன்படுத்துங்க உங்களுக்கு அது நடக்கலன்னா இப்போ ஒரு சில சூழ்நிலை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது நடக்காதுன்னு அந்த நம்பிக்கை இல்லாததை தாண்டியும் அந்த பொருளுடைய தன்மை உங்களுக்கு வேலை செஞ்சே தீரும் சார் இப்போ பணம்னா கூட இப்போ சொல்லுவாங்க பணம் வேணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டா நீங்கள் குறிப்பிட்ட வைப்ரேஷன்ல குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் நீங்க அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது நீங்க ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு உண்டான பணம் உங்களை தேடி வந்தே தீரும் இது எல்லா பொருளுக்கும் எல்லாத்துக்கும் உண்டான தன்மை தான் நீங்கள் கருங்காலி இது வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கையில் சும்மா போட்டுங்க அந்த வேலை உங்களுக்கு நடக்கும் சார் கொஞ்சம் முன்ன பின்னே டைம் ஆகுமே தவிர ஆனால் நடந்தே தீரும் இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தது எங்கள் ஐயா வழியில் நாங்கள் வந்து இதை ரொம்ப வந்து பார்த்து இது 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 செய்யும் அப்படின்றது கண்டுபிடிச்சி தான் இது மூலயமா நாங்கள் நிறைய விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை கண்டிப்பாக சார் பூஜை பண்ணுறோம் சில மெத்தட்ஸ் எல்லாம் அதுக்கு பண்ணுறோம் ஏன்னா வந்து கருங்காலின்றது வந்து நம்ம ஒரு மரமாக எடுத்தாலும் அதை நம்ம ஒரு பொருளாக மாற்றும் போது அதுக்குண்டான மரம் வெட்டும் போது அதுக்குண்டான சாப நிவர்த்தி பண்ணணும் இப்போ நம்ம டைரெக்டாக போய் மரத்தை வெட்டி எடுக்க முடியாது இல்லையா அதனால அந்த உட்டே நம்ம வாங்கினாலும் அதுக்கு சாப நிவர்த்தி பூஜை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு பொருளாக மாற்றும் போது நம்ம சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணாதான் அந்த பொருள் வந்து வேற பொருளாக மாற்றும் போது அதனுடைய தன்மை மாறும் அதுக்கப்புறம் ஒரு பொருளை நம்ம அதுக்கு அதுக்குண்டான வைப்ரேஷன் நம்ம கொடுக்குது அந்த வைப்ரேஷன் தான் அங்கே வேலை செய்யுது அந்த வைப்ரேஷனையும் நம்ம அதனால தான் இவ்வளோ டைரக்டா நாங்கள் இங்க வந்து சொல்றோம் மற்ற இடத்துல வாங்கின கருங்காலியை விட எங்ககிட்ட வாங்கின கருங்கால உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பலன் கிடைக்கும் ஏன்னா அதுக்குண்டான பிரிக்வன்சியா அதில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் நீங்க வாங்கி போட்டா கண்டிப்பா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் சார் இப்போ நான் ஃபோனில் பாத்துட்டும் போது கூட வந்துட்டு நான் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா கருங்காலி மாலை கருங்காலி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு நூறு வெப்சைட் நான் பார்த்துட்டேன் அதிகமா வெப்சைட்ஸில் வந்துட்டு அதை ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் டேரெக்டாக வாங்குறப்ப நீங்கள் சொல்கிறது வந்து டேரெக்டாக உங்களை பார்த்து வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க இது வித்தியாசம் இருக்குதா அதாவது நம்ம ஆர்டர் பண்ணி வருது அப்படின்றதுக்கும் நீங்கள் டேரெக்டாகவும் வித்தியாசம் இருக்கா இப்போ நாங்களும் ஆன்லைனில் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார் என்ன இதில் ஒரு சின்ன சஜெக்ஷன் நான் சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ நாங்கள் சுத்தி பண்ணி சாபன் வர்த்தி பண்ணி நாங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான இடத்துல வாங்கி போடுற கருங்காலி மாலைகள் உங்களுக்கு பலன் தரும் இப்போ சாதாரண உட்ல வந்து மாலைகள் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாலைகளை வாங்கும்போது அந்த மாலைக்குள்ளே வந்து எப்பயுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டிஸை வந்து வச்சுருக்கு இப்போ நீங்கள் வெட்டிட்டீங்க அந்த வெட்டின உடனே அதுக்கு சாப நிவர்த்தி நீங்கள் பண்ணலைன்னா அது உங்களுக்கு வந்து பயன் தராது நீங்கள் சாதாரண ஒரு இப்போ வளையல் கம்பல் செயின் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அது மாதிரி ஒரு பொருளாக நம்ம அழகு பொருளாக போட்டுக்கலாமே தவிர நமக்கு தேவையான வைப்ரேஷனையும் நமக்கு தேவையான விஷயங்களை அது கொடுக்கணுன்னா இப்போ கோயிலில் சிலையே வாங்கி வச்சாலும் பூஜைகள் பண்ற தான் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பண்ணி தரோம்னு சொல்ற ஆன்மீக மையத்துல இவங்க வாங்கணும் இதை நாங்க நார்மல் கடையில வாங்கி போட்டேன் எனக்கு வேலை செய்யலன்னா அதுக்கு அந்த தன்மை இருக்காது தன்மை இல்லாத போது அது எப்படி வேலை செய்ப்போம் ஒரு மரமே கூட வச்சுருப்பாங்க நான் மரம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மரம் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்காது அந்த மரத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க ஆமா அந்த அது அந்த பொருளா மாத்திரம் நம்ம இப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய சக்தி அது கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய பலன் அது செய்யுது சார் சாதாரணம் வாங்கி போட்டால் அதை செய்யறது இல்லை ஓகே அதை தான் சொல்கிறேன் ஆனால் இது மக்களை பயமுறுத்துற மாதிரி இல்லையா ஒரு பயமுறுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு நீங்க இதை தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இல்லையா அப்படி பிரச்சனை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லலை இப்போ குழந்த பிறப்பு இல்லை அதுக்காக வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு திருமணமே நடக்கலை நாங்கள் என்ன பண்ணட்டோன்னு இப்போது ஒரு இப்போ நாங்களே ஜாதகம் பார்க்குறோம் நிறைய பேர் கேட்குறாங்க திருமணமே ஆகலை என்னம்மா பண்ணுறது என்னம்மா பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய சொல்யூஷன் சொல்கிறத விட இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இத்தின்னால் இப்படி இருங்க இப்படி இருங்கன்னா இந்த காலகட்டத்தில் முடியல யாராலையுமே அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எளிமையாக வந்து இதை பயன்படுத்திங்க அதாவது வந்து தாந்திரிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இதை நான் சொல்கிறது இப்போது நீங்கள் இந்த இந்த கோயிலுக்கு போங்க இத்தின் நாள் கோயிலுக்கு போகிறதுல கூட இந்த டைமிங்கில் இந்த ஓரையில் இவ்வளோ நேரத்தில் நீங்கள் வந்து கருவறையில் போய் சாமியை பார்த்துடணும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயில் போனால் எல்லாமே சக்சஸ் ஆகிருக்க மாட்டாங்க அந்த டைமிங்கில் அந்த இடத்துல நம்ம இருந்துடணும் அந்த டைமிங்கு ஓர அந்த நாள் இதெல்லாம் முக்கியம் ஆனால் அது எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது ஆனால் ஒரு கருங்காலி மாலையை நீங்கள் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் அந்த செவ்வாய் ஓரையில் போடுறதுல கூட அதில் கூட சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அந்த ஓரைனா அந்த ஓரை முடியும் போது வந்து அதனுடைய வைப்ரேஷன் ஹெவியாக இருக்கும் அந்த டைமிங் சொல்லுவோம் நாங்கள் இந்த டைமிங்கில் நீங்கள் போடுங்க அப்படி போடும்போது வந்து நீங்கள் எத்தனையோ இடத்துக்கு போய் செய்யக்கூடிய வேலையை சாதாரணமாக இந்த கருங்காலி செஞ்சிடுது அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான சொல்யூஷன் தானே தவிர இது எல்லாருமே வாங்கி போட்டுக்கோங்க எல்லாருமே செஞ்சுங்க ஆக்சுவலாக ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சும்மா போயிட்டு நின்று பேசினா கூட எப்படி இருக்குன்னு கேட்டா கூட ஏதோ இருக்கேன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனைன்ற மாதிரி போது ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு நான் கருங்காளி மாலை வாங்கி போட்டா போதும் போல நானே ஒரு ஆங்கரா இருக்கேன் அடுத்து நான் வந்து ஒரு சீனியர் ஆங்கரா மாறணும் ஒரு மேனேஜரா மாறணும் அப்படின்னு போது கருங்காலி மாலை வாங்கிட்டு போட்டா போதுமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மாதிரி அவங்களுக்கு உந்துற மாதிரி இருக்குல்ல அதாவது எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்டம் போறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணனும் இல்லையா அந்த முயற்சி பண்ணுறதுக்கு இந்த கருங்காலி வாங்கி போட்டால் இப்போ நீங்களே சொல்கிறீங்களே அடுத்த கட்டம் போனோன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த கட்ட லெவல் அது போயிடுவீங்க சார் ஏன்னா வந்து அதுக்கு அந்த ஃபவர் இருக்கு நீங்கள் அந்த அது அதே மாதிரி வந்து எல்லாராலையும் ஒரிஜினலாக கரெக்டாக அந்த கருங்காலியை பயன்படுத்த முடியாது இது வந்து நம்ம நமக்கான விஷயம் அந்த செவ்வாய் வந்து நம்மளுக்கு அந்த டைம் கொடுக்கும்போதும் அந்த கிரகம் நம்மளுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கணும் நம்ம கருமாவில் அது இருக்குன்னா தான் நம்மளால அந்த ஒரிஜினல் போட முடியும் இல்லைன்னா நம்ம ஒரிஜினல் கண்டுபிடிச்சோம் அந்த டைமிங்கில் நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் போட்டிருக்கிறது கருங்காலியான்னு நமக்கு தெரியாது ஆனால் கருங்காலியாக இருந்தால் அது பயன் தருதுன்னு தெரியாது அதுக்கான விஷயம் உங்களுக்கு அவர் கொடுக்கணும் வழி இப்போ எங்ககிட்ட வரவங்கலாம் நாங்கள் சொன்னால் உண்மையிலே ஆச்சரியப்படுவாங்க எங்ககிட்ட வரவங்களுக்கு இல்லை பொருள் போய் சேர ஒரு நாலு பேருக்கு வந்து நாங்கள் கொரியர் போடுறோன்னா ஒருத்தருக்கு மாதக்கணக்காகுது கொரியர் போய் சேர்றதுக்கு எல்லாருக்கும் நார்மலாக போயிட்டு எதுவும் கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் ஆகுது போய் சேரல அப்புறம் ஒருத்தர் வராரு காலில் அடிபட்டு ரத்த காயத்தோடு மேடம் எனக்கு ரொம்ப ரத்த காயிடுச்சு நான் போடலாமல் வந்தவன்னு அவங்க கரும அங்கே கழிச்சிட்டு வராரு இப்போ இது எப்படின்னா நாங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறோம் மற்ற விஷயம்லாம் பார்க்குறதுனால இது நடந்ததுனால இந்த விஷயம் உங்களுக்கு முடியுது இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ நார்மலாக ஒரு பொருள் விற்கிறவங்களுக்கு அது தெரியாது இது சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ கணிச்சு வச்சுருக்கோம் ஓ இது நடந்ததுன்னா இந்த கருமா இவங்களுக்கு இது முடியுது இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் அடுத்த கட்டம் அப்புக்கு போக போகிறாங்க அதுக்கான விஷயம்தான் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சண்டெல்லாம் போடுவாங்க ஒரு மாதமும் மேடம் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ கிடைக்கணுங்குது அப்போ தான் சார் கிடைக்கும் அதுக்கு என்ன அது உங்களுக்கு பொருள் வந்து சேர்ற வரைக்கும் நாங்க பொறுப்பு மற்றபடி உங்களுக்கு சேரும் போது சேரும்னு சேரும் சொல்றோம் ஏன்னா அது எங்கெங்கயோ சுத்தி வரும் இந்த சென்னைக்குள்ள போட்டுருப்போரிய எங்கெங்கோ அந்த டைமிங் வேணும் சார் உங்களுக்கு போய் சேர்றதுக்கு அந்த டைமிங்ல அது மாதிரி சேர்ந்துருச்சுன்னா அது பெரிய சக்சஸ் கொடுத்துரும் இப்போ நார்மலாவே நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடி ஒரு நீங்க சொன்ன பணம் கிடைக்கணும் இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் போராடிட்டு இருக்கும்போது கிடைச்சிருச்சுங்களேன் கடவுள் சித்தம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு அதுக்கு மேலே ஏதோ வேலை பார்த்துருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட லாஸ்ட்டாக போய் சேரும்போது கடவுளை எனக்கு காப்பாற்றிட்டாரு என்னை வந்து வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது நான் வந்து ஒரு பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த வேலையில் இருக்கேன் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு கருங்காலி மாலை வாங்கி போடும்போது என்னோட கான்ஃபிடென்ஸு நான் பார்த்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் போயிடுச்சு ஒருவேளை கருங்காலி வேலை கட்டிட்டேன்னா எனக்கு திருப்பி நான் பேக்கில் போயிடுவேனா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்லையா ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் இப்போது நம்ம தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம உழைப்பு செலுத்தினாலும் ஒரு சதவீதம் அந்த லக்கு அந்த இறைத்தன்மை இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டம் நகர முடியாது சார் இது உண்மையாகவே நீங்கள் இப்போ நான் பத்து வருஷம் கஷ்டப்பட்டேன் இப்போ என்னுடைய கஷ்டம் இவ்வளோ இருக்குது இந்த கருங்காலி மாலை நான் வாங்கி போட்டேன்னா அடுத்த அந்த டைமில் அந்த நீங்கள் பத்து வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான பலனை இதனால தான் நீங்கள் அடையணும்னு இருக்கும் அப்போ நீங்கள் அது போடும்போது தான் நீங்கள் அதை அடையிறீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வந்து அந்த கருங்காலி மாலையால் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கும் அப்போ உங்களுடைய ஏதோ ஒரு நெகட்டிவ் தான் பத்து வருஷ போராட்டத்தையும் ஏதோ ஒரு நெகட்டிவ் உங்களை வந்து மேலே போக விட்டாமல் இழுத்துகிட்டே இருக்குது அப்போ அந்த நெகட்டிவை வந்து தூக்கி போடுற தன்மை வந்து இந்த கருங்காலிக்கு இருக்கிறதுனால நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்து கட்டோம் ஆனால் அந்த கருங்காலியை நீங்கள் கழட்டினீங்கன்னா வந்து உடனே நான் அடுத்து கீழே போய்டுவோன்னா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ உங்களுக்கு அந்த நெகட்டிவ் அது போக்கிருச்சு மறுபடியும் அந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்துடும் இப்படி ஆகிடு அப்படிலாம் கிடையாது ஆனால் நீங்கள் அதை போட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்க பத்து வருஷம் போராட்டம் ஒரு கருங்காலி மேலே போட்டேன் நான் மேலே வந்துட்டேன் நான் கட்டிவிட்ட மாதிரி நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க அதுக்கு மேலே போனோம்னா அப்போ அதுக்குண்டான உங்களுக்கு தடைகள் எவ்வளோ தடைகள் இருக்கும் நீங்கள் எப்படி பத்து வருஷம் போராடுறீங்களோ உங்களை மாதிரி பல பேர் போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தை மீறி நம்ம மேலே கொண்டு வர சக்திக்கு நம்ம ஏதோ ஒரு பொருள் இந்த இருந்து அதிகப்படியான ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஆன்மீக தன்மையுடைய ஒரு பொருளாகவும் இதை நம்ம பயன்படுத்தும் போது இது நம்மளுக்கு ஈஸியாக ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கும் சைக்கிள்ல போறதுக்கோ இல்ல டூவீலர்ல போறதுக்கோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம நடந்து போகாம அது கூட ஏறின்னு போடுறதுக்கான ஒரு பொருளா இதை பயன்படுத்தலாம் நடந்து வரவும் வந்துட்டே இருக்காங்க நம்மளுக்கு டக்குனு இது கிடைக்குது ஒரு பைக்ல போயிடும் நம்ம முன்னாடி போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த நீங்க சொன்னீங்களா பிரபஞ்சம் ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பொருட்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்ல லிங்கம் சொல்லுவாங்க ஆமா சுயமுல்லிங்கம் தாமம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அதாவது எளிய மக்கள் வந்து நெருங்க கூட இல்ல யோசிக்க கூட முடியல ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வாங்க ஏன் அதாவது மனிதர்களை வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்து கடவுள்ன்றது ரொம்ப வந்து நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய விஷயம் கடவுள்ன்றத வந்து நம்ம போய் டச்சே பண்ண முடியாது அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை சார் கடவுள் ரொம்ப எளிமையானவர் கடவுள் வந்து நமக்குள்ளவே இருக்காரு நம்ம வனங்களைனால அவர் நமக்குள்ள இருந்து தான் இருக்காரு அதுக்கு உண்டான வந்து ப்ராசஸிங்கை வந்து செய்கிறது வந்து எப்படின்னா நம்மள ஏன் கோயிலுக்கே போக சொல்கிறாங்கன்னா நம்மக்குள்ளே நம்ம கடவுள் இருக்காங்கன்ற உணர்கிற சக்தி நமக்கு கிடையாது இந்த கருங்காலி மாலையே நம்ம அது அது மாதிரி தான் நம்ம போட சொல்கிறோம் இப்போது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளை சுற்றி இப்போ இருந்துட்டு இப்போ பிரபஞ்ச சக்தி நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்குது அதை நம்ம ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவ்ஸை நமக்குள்ளே இருந்து எடுத்து போட்டு பாசிட்டிவ் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருங்காலிக்கிற மாதிரி இந்த ஆன்மீக பொருள்னா வந்து அப்படியே பெரிய பிரம்மாண்டமாக மக்கள் மதியில் காட்டணும் அப்படி காட்டினா இதை வந்து பெரிய பெரிய லெவலில் சொல்லும் போது பணக்காரங்களெலாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ரேட் ஆகிடும் அது மாதிரி அது வந்து அந்த ரேட்டே இல்லைனால வந்து இது கடவுள்னா ஒரு பயமுறுத்தி இது வேணும்னா இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினா தான் உங்களுக்கு வேலை செய்யும் இது எல்லாமே பயம் தான் சார் பயத்தை மட்டுமே பயன்படுத்தி இதை எல்லாமே பணமாக்குறாங்க ஆனா எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் எளிமையாக அதாவது இந்த பொருள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல போனா அது எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா நம்மளும் இது ஒரிஜினலாக இருக்குமா இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இருக்குது அம் நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம்தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரி நம்ம விசாரித்து இது கரெக்டா இருக்குமான்னு யோசித்து நம்ம அதை பயன்படுத்தினா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் கண்டிப்பா பெண்கள் மாதவிட டைம்ல வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மாதவிடா டைமில் அவங்க போட்டிருந்தாங்கன்னா கர்ப்பு பையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து ரிலீஃப் வந்து இந்த கருங்காலி கொடுக்கும் கம்பல்சரி அதை வந்து அவங்க போட்டிருக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த குழந்தை பிறப்பு கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கருங்காலி எப்பயுமே அணிஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் நார்மலாக அவங்க லைஃப் அழகா லீட் பண்ணலாம் பிரச்சனை ஆமா எதுவுமே இப்போ வந்து தாலிலேயே வந்து சில்வர்லயும் கோல்டு ரெண்டுத்துலையுமே செஞ்சு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீடு வந்து தாலியில் போட்டுக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் தாலிலேயே டைரக்டா நம்ம போட்டுக்கலாம் அதனால வந்து எப்பயுமே இதை கழட்டணுன்ற அவசியம் கிடையாது எந்த குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாரும் போட்டுக்கலாம் எந் இந்த டைமில் தான் கார்ட்டூன் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது டெத்துக்கு இருக்கு நம்ம அங்கே போகிறோம்னா அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் அழுதுகிட்ருப்பாங்க பெரிய நெகட்டிவிட்டி அங்கே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம கருங்காலி அணிஞ்சிட்டு போகிறோம்னா நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட வரவே வராது நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாதிரியான ஃபீல் அந்த மாதிரியான எண்ணங்கள் அதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஏதாவது ஒரு சோகமான நிகழ்ச்சிக்கு போய்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கருங்காலி போட்டிருக்கும் போது அந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வராது அதுலேருந்து இமீடியேட்டாக அவங்க வெளியே வந்துடலாம் ரொம்ப அதிகப்படியான வந்து சோகத்துக்குள்ளவே இருக்கிறது அதெல்லாம் இருக்காது அதனால் எல்லா டைம்லேயும் போட்டுக்கலாம் கேமராமேன் ஒரு மேலே வச்சிருக்காரு ஆக்சுவலி இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க இது ரொம்ப நாளா போட்டிருக்காரு அவரு எங்ககிட்ட சொல்லும் போது நாங்க அவர்கிட்ட விசாரிச்சுட்டே இருப்போம் இது மாதிரி இது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டேன் பெரிய அளவுல மாற்றம் இல்லை நீங்க சொன்னா அந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல குணத்துல கொஞ்சம் அமைதியா சாந்தமா எப்பவுமே தான் இருப்பாரு சாந்தமாயிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல இது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அவருக்கு அதனால வந்துட்டு இது ஒரிஜினலா இல்லையான்னு மட்டும் காத்து சொல்லுங்களேன் இது オリジナル தான் சார் オリジナル தானா ஓகே சூட்டர் கே இல்ல オリジナル தான் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா அதாவது மாற்றம் அவருக்கு தெரியல அப்படினாலோ அவருக்கு இப்போ த்ரீ மந்த்ஸ் போட்டிருக்காருனா இப்போ நெகட்டிவிட்டிலாம் நிறைய குறைஞ்சிருக்கு அவங்கள சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப பெருசாக ஒரு சக்ஸஸ் பண்ணால் அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கல சின்ன சின்ன விஷயத்தில் கூட நமக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் இது ஓகே ஆக்சுவலி எனக்கு இந்த கருங்காலி மாலை பற்றி ஏகப்பட்ட சந்தேகம் இருந்துச்சு என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கும் நிறைய சந்தேகம் இருந்திருக்கும் எனக்கு அதை ஜென்யூனாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து கொஞ்சம் மறைச்சு நாங்கள் தான் நல்லவங்க நாங்கள் தான் கரெக்டாக பண்ணுறோன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜென்யூனாக சொன்னீங்க ஆமாம் இது வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து வாங்கி பயனாடுற மாதிரி எல்லாரும் கொடுக்கணும் அப்படின் தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் இது எல்லாரும் பயன்படுத்தினாங்கன்னா வந்து நம்ம ரொம்ப சொசைட்டியே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எல்லாருக்கும் எளிமையாக போய் சேரத்துக்கு இதை கொடுத்துடலாம் இதை வச்சு ஒரு பணம் பண்ண எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம பணம் பண்ணுறதுக்கு இதை வச்சு இப்போ நகை கடைங்களெல்லாம் வச்சு சரியான ரேட்டு விற்கிறாங்க ஒரு காலத்தில் நகையே சேராதுன்னு சொன்னோம் எல்லா நகை கடையிலும் இப்போ இது இருக்கு அதெல்லாம் மக்கள் பார்த்து வந்து வாங்கி பயனடையணும் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய சந்தேகங்கள் தீர்ந்துச்சு உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்